சம்பந்த முனையர்களுக்கு வணக்கம். காவேரி மருத்துவமனை வழங்கும் டாக்டரம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரையும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில டெங்கு காய்ச்சல் தொடர்பான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக சர்க்கரை மற்றும் பொது மருத்துவர் டாக்டர் குமரேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. முதல்ல நம்மள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ இந்த மழை காலத்துல நிறைய டெங்கு காய்ச்சல் நம்மளால பார்க்க முடியுது. மற்ற காய்ச்சலுக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் என்ன வித்தியாசம்? டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் என்ன டாக்டர்? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு வகையான காய்ச்சல். இந்த கொரோனா பெருந்தொற்று அப்படிங்கிற இந்த டைம்ல ஒரு இதுவும் ஒரு வகையான கிருமி தொற்று தான். எதனால ஏற்படுது அப்படின்னா, டெங்கு வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் மூலமா தான் இந்த கிருமி தொற்று ஏற்படுது. இந்த டெங்கு காய்ச்சல வந்து வெக்டார் பான் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூச்சிகள் மூலமாகவோ அல்லது கொசுக்கள் மூலமாகவோ பரவக்கூடிய நோய் இது. ஸோ அந்த வைரஸ் வந்து நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கும். வைரஸ் அங்கேருந்து கொசுக்களுக்கு போகும். கொசுக்கள் நம்மளை கடிக்கும் போது நமக்கு அந்த டெங்கு காய்ச்சல் ஏற்படும். இதுவும் மற்ற வகையான ஒரு காய்ச்சல் தான். பட் எந்த விஷயத்துல டெங்கு காய்ச்சல் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருது அப்படின்னா, டெங்கு காய்ச்சலான உயிர் மாய்க்கும் தன்மை கொண்டது. அதாவது இட் கேன் கில் அ பர்சன். ஸோ அதுதான் டெங்கு காய்ச்சலோட முக்கியமான இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து நார்மலா ஒரு ஜுரம் வருது அப்படின்னா அது ஒரு ரெண்டு மூணு நாள்ல சரியா போகுது அப்படின்னா, இப்போ டெங்கு காய்ச்சல் அப்படின்னு வந்ததுன்னா அது சரியா போறதுக்கான நாட்கள் எவ்வளவு ஆகும்? அதே மாதிரி இதுல பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, இவ்வளவு கவுண்ட்ஸ் இருக்கணும் அவ்வளவு கவுண்ட்ஸ் இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. டெங்கு காய்ச்சல் வந்து டெங்கு காய்ச்சல் டெங்கு வைரஸ் நம்ம உடம்புல என்ட்ரானதுல இருந்து நமக்கு சிம்டம்ஸ் ஏற்படுறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 to 4 days ஆகும். இந்த 3 to 4 days தான் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. 3 to 4 days ஆனதுக்கப்புறம் முதல் சிம்டமா ஃபீவர் வரும். ஹை கிரேட் ஃபீவர், அதாவது அதிகப்படியான காய்ச்சல், 101 degree, 103 degree, அளவுக்கு ஹை கிரேட் ஃபீவர். இந்த விஷயத்துல தான் டெங்கு மற்ற ஃபீவர்ல இருந்து மாறுபடுது. என்னன்னா, மற்ற ஃபீவர் யூஸ்வலா ஒரு கண்டினியூஸா ஃபீவர் இருந்துட்டே இருக்கும். அதாவது தொடர்ந்து ஒரு 3-4 நாட்களுக்கு ஃபீவர் இருந்துட்டே இருக்கும். பட் டெங்கு காய்ச்சல் என்ன ஆகும்னா, முதல் 3 to 4 நாட்களுக்கு ஃபீவர் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபீவர் சுத்தமாவே குறைஞ்சிடும். ஸோ பேரண்ட்ஸோ இல்லை பேஷண்ட்டோ என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு ஃபீவர் சரியாயிடுச்சுன்னு நினைப்பாங்க. பட் இந்த ஃபீவர் சரியானதுக்கு அப்புறம் தான் பேஷண்டோட உடம்புல சட்டை அணுக்களோட லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் வந்து மெடிக்கல் டேர்மில் வந்து 3 phases பிரித்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 days வந்து ஃபெப்ரரி பேசணும், அடுத்த 2 days கிரிட்டிக்கல் பேசணும், அதுக்கு அடுத்த வரக்கூடிய 3 to 5 நாட்களில் ரெக்கவரி பேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபெப்ரரி பேஸில் தான் உங்களுக்கு ஃபீவர் வர்றது, உடம்பு வலி, வாமிட்டிங், அப்புறம் வந்து வயிறு வலி, இந்த எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் வரும்போது நம்ம எல்லாருமே ரொம்ப காஷியஸாக இருப்போம். பட் என்ன ஆகும்னா, அந்த கிரிட்டிக்கல் பீரியட், அதாவது எந்த டைமில் கண்டிப்பாக இன்டர்வென்ஷன் தேவைப்படுதோ அந்த டைமில் பேஷண்ட் ஃபீவர் குறைஞ்சிரும். ஸோ அந்த டைமில் என்னென்னா காம்ப்ளிகேஷன் வரலாம் அப்படின்னா, திடீர்னு பிபி குறையலாம் பேஷண்ட்ஸு, ரத்த கசிவு ஏற்படலாம், சட்டை அணுக்கள் உடம்புல குறையிறதுனால ரத்த கசிவு ஏற்படும். ஸோ இந்த 2 காம்ப்ளிகேஷன் ஏற்படல என்ன நடக்கலாம் அப்படின்னா, பிபி குறையுது அப்படின்னா, பிபி குறையிறப்ப நம்ம மூளைக்கு, கிட்னி, வயிறு, இருதயம் எல்லா இடத்துக்கும் ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மூலமாக உயிர் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. சட்டை அணுக்கள் குறையிறதுனால ரத்த கசிவு ஏற்படும். ரத்த கசிவுனா பல்லியில் ரத்தம் வர்றது, மோஷன் போகிறப்ப கருப்பாக போகிறது, அப்புறம் யூரின் போகிறப்ப ரத்தம் போகிறது, இந்த மாதிரி தொடர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுதான் மற்ற ஃபீவருக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் இருக்க முக்கியமான வித்தியாசம். அதாவது ஃபீவர் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பேஷண்ட்டு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை ஏற்படும் டெங்கு காய்ச்சல். இப்போ மற்ற சீசனை இப்போ கம்பேர் பண்ணும்போது மழை காலத்துல தான் வந்து இந்த டெங்கு காய்ச்சலுடைய பரவல் வந்து அதிகமா இருக்கு இல்லையா? அதோ இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதாவது டெங்கு வைரஸ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ்னால அந்த வைரஸ்க்கு ஒரு தேவைக்கேற்ற என்விரான்மெண்ட் தேவைப்படுது. அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹாட் கிளைமேட்ல வந்து டெங்கு வைரஸ் நல்லா வளரும். பட் மஸ்கிட்டோ பிரீடிங் வந்து ஒரு ரெய்னி சீசன்ல அதிகமாக ஏற்படும். ஸோ நம்ம கண்ட்ரி மாதிரி டிராபிக்கல் கண்ட்ரிஸ்ல கிளைமேட் டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும்போது ஒரு ரெய்னி சீசன் வருது அப்படின்னா, யூஸ்வலாக ரெய்னி சீசனில் வந்து டெங்கு ஸ்ப்ரெட் ஆகும். ரெய்னி சீசன் முடிஞ்சு ஒரு 1 or 2 days ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு வைரஸ் நல்லா மல்டிப்ளை ஆகிருக்கும். அந்த ரெய்னி சீசன் ரெயின் நல்லா மழை பெய்யும் போது கொசுக்கள் உற்பத்தி ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த 2 என்விரான்மெண்ட்டும் கரெக்டாக அமைஞ்சதுனால ஒரு ரெய்னி சீசன் வந்துட்டு போய் 2 to 3 days அல்லது 4 to 5 days வந்து டெங்கு அவுட் பிரேக் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த கரெக்டான ஒரு என்விரான்மெண்ட் வந்து டெங்குக்கு நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்போ லைஃப் த்ரெட்னிங் டெங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டெங்கு காய்ச்சல் வந்து இறந்து போனவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த இறந்து போற ஸ்டேஜ் அப்படிங்கிறது எப்படி வரும்? இது லைஃப் த்ரெட்னிங் ஃபீவர் தானா? இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இந்த கேள்விக்கான விடை வந்து ஒரே ஒன்று தான். என்னன்னா,
வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து லைஃப் த்ரெட்னிங். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மருந்துகள், நம்ம வந்து இத்தனை வருஷமா 50-60 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க மருந்துகள் எல்லாமே ஆன்டிபயோட்டிக், அதாவது பாக்டீரியாவை கொல்லும் தன்மை கொண்டது. நம்ம கிட்ட வைரஸ் அழிக்கக்கூடிய மருந்துகள் கிடையாது. ஸோ டெங்கு இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கிறதுனால அதோட தன்மையை ரொம்ப அதிதீவிரமாக ஆராய்ஞ்சு கரெக்டான டைம்ல கரெக்டான வைத்தியம் கொடுத்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நம்ம வந்து ஒரு 1 or 2 days லேட்டா போனாலோ இல்லை ஒரு 12 hours டிஃபரன்ஸ்ல கூட இந்த வைரஸ் வந்து உயிரை மாற்றும். எப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒன்னு பிபி லோவாகி ரத்த ஓட்டம் குறையதுனால உயிர் போகலாம், இல்லை வந்து ரத்த கசிவு ஏற்படும். ரத்த கசிவுனா பள்ளியில் ரத்தம் வர்றது, மோசம் போன கருப்பா போடலாம், மைல்டு சிம்டம். இதில் ரத்த கசிவு எப்படி எடுக்கணும்னா ரத்த வாந்தி மாதிரி எடுப்பாங்க, இல்லைன்னா வந்து இரும்புறப்ப ரத்தம் வர்றது, இல்லை வயிற்றுக்குள்ளேயே வந்து ப்ளீடிங் ஆகும், அது ரத்த கசிவு ஏற்படும், அது வெளியே தெரியவே தெரியாது. திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோமாவோ இல்லை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோமோ வயிற்றுக்குள்ளே ரத்த கசிவு ஏற்பட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு காம்ப்ளிகேஷனால தான் லைஃப் த்ரெட்னிங் சொல்கிறேன் டெங்கு பேஷண்ட். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் ரொம்ப பயங்கரமாக இந்த டெங்கு ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி இலைய கொடுக்கறது, அப்புறம் இந்த கபசுர குடிநீர் குடிக்கிறது, இதெல்லாம் வந்து நிலவேம்பு குடிநீர் குடிக்கிறது, இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து மருந்து, இதெல்லாம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கஷாயங்கள் வந்து டெங்கு ஃபீவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம மாடர்ன் மெடிசன்லேயே டெங்குக்கு மெடிக்கேஷன் இல்லைன்னு சொல்கிறோம், அதாவது மானிட்டர் பண்ணி கரெக்டான டைமில் கரெக்டான மெடிசன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்கிறோம். ஸோ இந்த பப்பாயாலீஸ் எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் இல்லைன்னா வந்து நிலவேம்பி குடிங்க, கபசர குடிங்க, இதெல்லாமே என்னன்னா இம்யூனிட்டி பூஸ்டிங், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இது வந்து நார்மலாக ஒன்றும் ஒரு கொய்யா பழத்துக்கோ ஒரு ஆப்பிள் பழத்துக்கோ இருக்குது, அதே ஒரு மெக்கானிசம் தான். எல்லா பழங்களும் எப்படி எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதே மாதிரி இதுவும் இன்க்ரீஸ் பண்ணுவே தவிர குறிப்பிட்டு டெங்கு இது கொடுத்தா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு எந்த ஸ்டடீஸும் கிடையாது. ஸ்டடீஸ்னால் ஒரு 100 பேருக்கு இதை கொடுத்து 100 டெங்கு பேஷண்ட்ஸ் ரெக்கவர் பண்ண மாதிரி எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஸோ என்ன சொல்லலாம்னா ஒரு எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர ஒரு சர்வலோக நிவாரணி, அதாவது இது கொடுத்தா எல்லாமே சரியாயிடும், டெங்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் சொல்ல முடியாது. இது ஒரு அடிஷ்னலாக அட்ஜுவண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு லைஃப் த்ரெட்னிங் ஒரு ஃபீவர், இல்லை இந்த ஃபீவர் வந்தால் அது பரவறதுக்கான அபாயம் அதிகம் அப்படி இருக்கும்போது அந்த ஃபீவருக்கு தடுப்பூசி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா, இல்லை அது இருந்து எங்களுக்கு மக்களுக்கு வந்து அது தெரியலையா? தடுப்பூசிகள், எல்லா தடுப்பூசியுமே வந்து நிறைய கட்ட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் தான் நம்ம மக்களை வந்து சேரும். நம்ம இருக்கிறதே சீக்கிரமாக கண்டுபிடிச்ச தடுப்பூசினா கொரோனாக்கான தடுப்பூசி தான். ஸோ டெங்குக்கான தடுப்பூசி வந்து இன்னும் ப்ரிப்பரேஷன் ஃபேஸில், எக்ஸ்பிரிமெண்டல் ஃபேஸில் இருக்கே தவிர மக்கள் காமனாக யூஸ் பண்ணுற அளவில் இன்னும் வந்து அமையலை. ரீசெண்டாக ஒரு 5-6 years முன்னாடி ஒரு வேக்சின் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பட் அது எஃபிகஸ் கம்மி. ஸோ டெங்குக்கான வேக்சின் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் இல்லை, அதாவது மக்கள் பயன்பாட்டுக்கு இன்னும் வரல டெங்கு வேக்சின். மலேரியா வேக்சினும் இப்போ ரீசெண்டாக 1 month பேக் தான் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ டெங்குக்கு வேக்சின் அப்படிங்கிறது இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா ஒரு மினிமம் 5 to 10 years ஆகும் வேக்சின் டெங்குக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போது இதுக்கு தடுப்பூசி இல்லை, ஆனால் இது ஃபீவர் வந்ததுன்னா இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போகுது அப்படிங்கும்போது இதுக்கு ஏதாவது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்கா, டெங்கு வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, ஃபுட் ஹேபிட்ஸில் ஏதாவது அதை சரி பண்ண முடியுமா? நம்ம ஊரில் இருக்க பழமொழி தான், வருமுன் காப்போம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் டெங்கு கிட்டே நம்ம தற்காத்துக்க முடியும். வருமுன் காப்போம் அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து எங்கே வைரஸ் இருக்குதுன்னு தெரியும், எதனால் அது பரவுதுன்னு தெரியும். ஸோ ஒரு கொசு கடிக்கிறது மூலமாக தான் வைரஸ் நமக்கு பரவ போகுது. ஸோ டெங்கு காய்ச்சலேருந்து நம்ம தற்காத்துக்கு நம்ம பண்ண வேண்டியது கொசுக்கள்ஸ்லேருந்து நம்ம தள்ளி இருக்கிறது அல்லது கொசுக்கள்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறது. ஸோ இதை எப்படி சிம்பிளாக ஒரு 2-3 months சொல்லலாம் அப்படின்னா முதல்ல சமுதாயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு, டெங்கு கொசு அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து நம்ம நீர்லேயோ இல்லை ஒரு ஆற்று தண்ணிலையோ அது கொசு கிடையாது. நம்ம வீட்டில் மொட்டை மாடிலையோ இல்லை வெளியவோ இந்த பழைய யூஸ் பண்ண பேரல் இல்லை வந்து டயர் எதாவது போட்டிருக்கோன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் நீர் தேங்கும், அந்த நீரில் மட்டும்தான் அந்த கொசு உற்பத்தி அதிகமாகும். ரெண்டாவது விஷயம், இந்த கொசுவால் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பறக்க முடியும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100-200 meters சொல்லலாம். ஸோ நம்ம வசிக்கிற கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம அந்த இடத்த ஹைஜீனிக்காக வச்சுருந்தோம் அப்படின்னாவே இந்த மஸ்கிட்டோ பிரீடிங்கை வெகுவாக குறைக்கலாம். இது சமுதாயத்தில். அடுத்து நம்ம பர்சனலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணுறது இல்லை பர்சனலாக வந்து மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த ஈடிஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்கிறது வந்து டே பைட்டர்ன்னு சொல்லுவாங்க. டே பைட்டர் அப்படின்னா வந்து பகலில் கடிக்கக்கூடிய கொசு. ஸோ நம்ம பகலில் யூஸ்வலாக எங்கேயா ஒர்க் பண்ணுறோம் இல்லை வந்து வெளியே போகிறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ், அதாவது கையை கடைசி வரைக்கும் மறைக்கக்கூடிய சட்டைகளோ இல்லை பேண்ட்ஸ்களோ போட்டோம் அப்படின்னா இந்த கொசு கடிகளை வந்து நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ் மூலமாக நம்ம ஈஸியாக டெங்கு கிட்ட வந்து காப்பாற்றிக்கலாம்.
இதெல்லாம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப கொரோனா வைரஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ் ஒரு மனுஷன் இருக்குன்னா அவர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு நேரா ஸ்ப்ரெட் ஆகும். பட் டெங்கு காய்ச்சல் அந்த மாதிரி ஒரு தட்டமே இன்னொருத்தையும் நேரா ஸ்ப்ரெட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல அப்பாவுக்கு டெங்கு இருக்கு அப்படின்னா, அவரை கடிச்ச கொசு திருப்பி போய் அவர் பையனை கடிச்சா மட்டும்தான் அவருக்கு டெங்கு பரவும், அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டா பரவாது. ஸோ சிம்பிள், அந்த செயினை பிரேக் பண்ணும். செயின்னா அந்த கொசு கிட்ட இருந்து டிரான்ஸ்போர்ட், அந்த செயினை பிரேக் பண்ணாலே போதும், ஒன்னு கொசு உள்ள வராம பாத்துக்கணும், இன்னொன்னு நம்ம சமூகத்தையே கொசு இல்லாம பாத்துக்கணும். இந்த சிம்பிள் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். டாக்டர், அதே மாதிரி இப்போ இந்த பிரெக்னென்ட் விமென்க்கு வந்து ஒருவேளை அவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வருது அப்படின்னா அது குழந்தைக்கு பாதிக்குமா? அதுல இல்ல, அது ஒரு மித்தா? ஏன்னா பிரெக்னென்ட் விமென்க்கு டெங்கு காய்ச்சல் வந்தா அது குழந்தையும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நிலவுது, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, யூஸ்வலா வந்து ஒரு லேடி பிரெக்னென்ட்டா இருக்கும் போது அவங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குற கேள்வி குழந்தைக்கு ஒன்றும் ஆகாததுதான் கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான கேள்வி. பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டடிஸ் பண்ணதில் எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை அம்மாவுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுனாலோ இல்லை சம்மத வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனாலோ அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகி குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிக்கா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ரெண்டு மூணு அவுட் பிரேக் ஆச்சு, அந்த வைரஸ் குழந்தைக்கு பரவி வளர்ச்சியெல்லாம் கம்மி பண்ணும். ஃபார்ச்சுனேட்லி, லக்கிலி டெங்கு வைரஸ் குழந்தைகளுக்கு பரவாது. நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 months 6 months ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து குழந்தைகள் பருவான சான்ஸ் கிடையாதுன்னே சொல்லலாம். பட் டெலிவரி டைம்ல, அதாவது ஒரு 9th month இல்லை ஒரு 10th monthல வந்து டெங்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னா பெரினேட்டலா, அதாவது பேபி டெலிவரி பண்றப்ப ஸ்ப்ரெட் ஆகிற சான்ஸ் மினிமலா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹோல் பார்த்தோம் அப்படின்னா மதருக்கு டெங்கு வரதுனால குழந்தைகளுக்கு பாதிப்பு மிக மிக குறைவு. இப்ப அந்த போஸ்ட் ஃபீவர், அதாவது அந்த ஃபீவர் வந்து சரியாயி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது அதுக்கப்புறமா அவங்க லைஃப் ஸ்டைல அவங்க எப்படி எல்லாம் பாத்துக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா அவங்களுக்கு தேறி வர்றதுக்கு, ஸோ அந்த டைம் அவங்க எப்படி பாத்துக்கணும்? இந்த விஷயத்திலையும் டெங்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கும். என்னன்னா, யூஸ்வலா வந்து எதிர்ப்பு சக்தி உடம்பு உண்டாகும். ஒரு இன்ஃபெக்ஷன் எனக்கு வந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் எனக்கு மோஸ்ட்லி திரும்ப வராதுன்னு சொல்லுவாங்க. பட் டெங்கு வைரஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எனக்கு இந்த மாதம் டெங்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் இயர் டெங்கு வருது அப்படின்னா இன்னும் சிவியரா வரும். இதுதான் ஆன்டிபாடி டிபெண்டன்ட் என்ஹான்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் டெங்கு வந்ததுக்கு திருப்பி வர சான்ஸ் இருக்கு, திருப்பி வந்துச்சுன்னா இன்னும் சிவியரா வரும். இந்த பாயிண்ட் நான் மைண்ட்ல முக்கியமா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம, இந்த வீக் ஒருத்தர் டெங்கு வந்துருக்குன்னா அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவருக்கு வந்து பாடி பெயின், டயர்னஸ் குறைந்த அளவுலையாக இருக்கும். அதாவது வர லெவலை பொறுத்திருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி மாடரேட் இன்ஃபெக்ஷன், சிவியர் இன்ஃபெக்ஷன்னா ஒரு 1 or 2 weeks வரைக்கும் மைல்டு பாடி பெயின் இருக்கலாம், ஒரு டயர்னஸ் இருக்கும். அதாவது பேஷண்ட்டுக்கு தெரியும் உடம்பு முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வாரங்கள் தேவைப்படலாம். அந்த ஃபேஸ் என்ன சொல்லுவோம்னா, போஸ்ட் வைரல் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்துட்டு போனதுனால உடம்புல ஒரு தொந்தரவு இருக்கும், இதுவுமே அளவு பொறுத்தா இருக்கும். மைல்டு டெங்கு இன்ஃபெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு தொந்தரவும் இருக்காது. இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு டெங்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்டே இருந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு பயமோ இல்லை அவங்கள ஐசோலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயமோ இல்லை, அதுதான் நீங்க சொல்ல வரீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. எப்படின்னா, மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படி பரவுதுன்னு சொல்லி, இப்ப வீட்டில் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவர்கிட்ட இருந்து அவரோட மகனுக்கு நேரடியா பரவாது. பட் அந்த வீட்லயும் அந்த ஏரியாவில கொசுக்கள் தொல்லை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஃபாதரை கடித்த கொசு வந்து பையனை கடித்தது அப்படின்னா கண்டிப்பா பரவும். ஸோ ஐசோலேட் பண்ணிக்கிறது பெட்டர் ஆக்சன். ஸ்ட்ரைட்டாக பரவாயில்ல. நம்ம கொரோனா வைரஸ் பார்க்க போகும்போது நம்ம கிளவுஸ் மாஸ்க்லாம் யூஸ் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து ஹை ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எடுக்க தேவை. வீட்டில் கொசு மஸ்கிட்டோஸ் இல்லாமல் இருந்தாலே போதும், ஸ்ப்ரெட் ஆகாத ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ இந்த டெங்கு காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு அலட்சிய போக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் சொல்ற நிறைய காரணங்கள் இருக்கும் இல்லையா, அதுலலாம் எது சரியில்லை எது தவறு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, எனக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு மாதிரி டெங்கு வந்துச்சு, ஸோ எனக்கு திருப்பி டெங்கு வர சான்ஸ்ன்னு நினைப்பாங்க நிறைய பேர். ஏன்னா சின்ன வயசுலேருந்து கேள்வி கொடுத்துருப்பாங்க, ஒரு நோய் வந்துச்சுன்னா திருப்பி அதே நோய் வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது மக்கள் எப்பயுமே நினைப்பாங்க, இது எனக்கு டெங்கு வரக்கு வாய்ப்புன்னு நினைப்பாங்க. இன்னொன்று, பாட்டி வைத்தியம் வீட்டிலே பண்ணுறது. ஸோ அவங்களே முடிஞ்ச அளவுக்கு மாத்திரைகள் வாங்கியோ இல்லை வந்து ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி ஜுரம் இல்லை குடிநீர் மாதிரி குடிச்சு ஃபீவர்லேருந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, அவங்க அதான் 3rd day 4th day ஃபீவர் குறையும் போது அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நம்ம கொடுத்த ஒரு நீர்னாலையோ இல்லை நம்ம எடுத்துக்கிட்ட மாத்திரைனாலையோ ஃபீவர் குறைஞ்சிடும்னு நினச்சிவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், சரி ஃபீவர் தான் குறைய ஆரம்பிச்சிருக்கு இல்லை, நம்ம இன்னும் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ஃபீவர் திருப்பி வந்துச்சுன்னா டாக்டரை பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. பட் அதுதான் அந்த முக்கியமான பீரியட், கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லக்கூடிய முக்கியமான பீரியடே அதுதான். இந்த மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீவர் ஆரம்பித்து 5-6 நாள் கழிச்சு வந்து பார்ப்பாங்க.
ஸோ அந்த டைம்ல பேஷண்ட் நம்ம கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட பிபியே இருக்காது, ரொம்ப வந்து ப்ரெஷர்லாம் லோவாகி இருதயத்துக்கு ரத்த ஓட்டம்லாம் குறைஞ்சி கிட்னிக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சி ரொம்ப கடைசி கட்டத்துல மோசமான கண்டிஷன் கூட்டுற சான்ஸ் அதிகம். இதுதான் மக்கள் நிறைய பேர் பண்றது, லேட் பண்ணிடுறாங்க பேஷண்ட்டை வந்து கூட்டிட்டு வரது லேட், ஏன்னா ஃபீவர் குறையறதுனால. ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டிருந்தேன் டாக்டர், இப்போ இந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் குறையும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் குறையிறது அப்படின்னா என்ன, இல்லை அந்த கவுண்ட் எவ்வளவு இருக்கணும், அதை பத்தின விஷயங்கள் சொல்லுங்க. நார்மலா ஒரு மனிதனோட உடல்ல தட்டையணுக்கள் வந்து 2.5 lakhs இருந்து 4 lakhs வரைக்கும் இருக்கும். இந்த தட்டையணுக்கள் ஏன் குறையுது அப்படின்னா, டெங்கு நோய் வர்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம், அதாவது ரத்த குழாய்க்குள்ள இருக்கிற ரத்தம் வந்து வெளியேறிடும். வெளியேறா நம்ம ரத்த குழாயை தாண்டி உடம்புக்குள்ள போயிடும், அது வந்து ரத்த குழாய்க்குள்ள இருந்தா மட்டும்தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வெளியே போறப்ப என்ன ஆகும்னா, உடம்புல தட்டையணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். எவ்வளவு குறையலாம் அப்படின்னா, அது அவங்க வந்துற வீரியம் பொறுத்து இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து 1.5 lakhs 1 lakh அந்த மாதிரி தான் குறையும், ஒரு சிலருக்கு 1 lakh கீழே குறைய ஆரம்பிச்சிடும். 1 lakh கீழ்னா 90,000 80,000 40,000 சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையும். தட்டையணுக்கள் குறையலாம் என்ன தொந்தரவு வர போகுதுன்னா, தட்டையணுக்கள் குறைஞ்சதுனால நம்ம உடம்புல சீக்கிரமா ரத்தம் வெளியேற வாய்ப்புகள் அதிகம். இதுதான் நார்மலா டெங்கு நடக்கக்கூடியது. இது எப்படி ரெக்கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட கிரிட்டிக்கல் பீரியட் தாண்டி பேஷண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகி வெளியே வரும்போது ரத்த குழாய்க்குள்ளது வெளியேறிய அந்த ரத்தம் வந்து திருப்பி ரத்த குழாய்க்குள்ளே வந்துடும், அது அந்த குறிப்பிட்ட பீரியட் தாண்டி வர ஆரம்பிச்சிடும். அது வரும்போது திருப்பி தட்டையணுக்கள் வந்து கிராஜுவலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். 40,000 இருக்க பேஷண்ட்டு அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணா 70,000 ஆகும், அதுக்கு அடுத்த நாள் 80,000 ஆகும். இது வந்து நம்ம இன்டர்வியூ எதுவும் பண்ணாமே, அதாவது நம்ம டெங்குக்கான வைத்தியம் மட்டும் பார்த்தாலே போதும், தட்டையணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டெங்கு காய்ச்சலுக்கு இப்போ வந்திருக்க அட்வான்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னா என்ன இருக்கு டாக்டர்? எல்லா விஷயமா இருக்கும், இதுலயும் டெங்கு ரொம்ப யூனிக். இதுல வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கிடையாது, ரொம்ப பழங்காலத்து ட்ரீட்மெண்ட் தான். நம்ம முன்னாடி இருந்து யூஸ் பண்ண ட்ரீட்மெண்ட் தான். நம்ம மக்களுக்கு புரியுது மாதிரி சொன்னா குளுக்கோஸ் போடுறதுன்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் டேர்ம்ல சொன்னா ஐவி ஃப்ளூயிட், அதாவது NSRL சொல்லுவாங்க. நமக்கு உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறதுனாலையும் பிபி குறையறதுனால தொந்தரவு வர்றதுனால நம்ம ஃப்ளூயிட்ஸ் மட்டும், அதாவது குளுக்கோஸ் போடுறது மட்டும் அடிக்வட்டா கொடுத்தோம் அப்படின்னாலே பேஷண்ட் நல்லா ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடுவாங்க. பட் இதுல தான் டைம் இஸ் வெரி ப்ரெசிஷியஸ். எதனால்னா, குறிப்பிட்ட டைம்ல நம்ம ஃப்ளூயிட் ஆரம்பிச்சா மட்டும்தான் பேஷண்ட் நல்லா இம்ப்ரூவ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபீவர் வந்து 3வது நாளோ 4வது நாளுக்குள்ளேயோ வந்து நம்ம ஐவி ஃப்ளூயிட், அதாவது குளுக்கோஸ் போடுறத கரெக்டாக ஆரம்பிச்சோம் அப்படின்னா பேஷண்டோட பிபி குறையாது, ரத்தக்கசிவு ஏற்படாது. நம்ம ஒரு நாள் டிலே பண்றோம், ஒரு 4th day 5th day ஆயிடுது, பேஷண்ட் பிபி குறைய ஆரம்பிச்சிருது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்றது இருதயத்தை நல்லா துடிக்கிற மருந்து யூஸ் பண்ணும், ரத்தம் வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா ரத்தம் குறையறதுனால இல்லைன்னா பிளேட்லெட் டிரான்சிஷன் சொல்லுவாங்க, தட்டையணுக்கள் வந்து அவங்களுக்கு டிரான்சிஸ் பண்ணும். இது எல்லாமே லேட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணக்கூட ட்ரீட்மெண்ட், நம்ம சொல்றது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். பட் இதெல்லாம் பண்ணும்போது பேஷண்ட் எவ்வளவு ரெக்கவர் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் ஐவி ஃப்ளூயிட் குளுக்கோஸ் போடுறத வந்து கரெக்டான டைம்ல பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட் சூப்பரா ரெக்கவர் வெளியே வருவாங்க. டாக்டர், இப்ப இந்த மழை காலத்துல டெங்கு காய்ச்சலுடைய பரவல் அதிகமா இருக்கிறதுனால ரீசெண்டா எதுவும் ஸ்ட்ராட்டஜி மாதிரி எதுவும் யூஸ் பண்றாங்களா, இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கோ தடுக்கிறதுக்கோ? டெங்கு வந்து நம்ம பார்த்த மாதிரி நீர்ல இருந்தா பரவுது, ஸோ நீர்ல கொசு உற்பத்தி ஆகுது, ஸோ வந்து அங்கிருந்தான் கொசுக்கள் பரவுறதுனால நீர்ல வந்து கொசுக்களோட முட்டை இருக்கும், லார்வான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறனால ஒரு சில மீன்களை வந்து நீர்ல விட்டுருவாங்க. எதுக்குன்னா அந்த மீன்கள் போயிட்டு அந்த முட்டைகளை வந்து சாப்பிடும். ஸோ வந்து அந்த மலை அந்த டெங்கு டிரான்ஸ்மிஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஸ்டாப் பண்ணிடலாம். ரெண்டாவது, எந்தெந்த ஊர்லாம் வந்து டெங்கு ரொம்ப எண்டமிக்கா இருக்கோ அங்கெல்லாம் வந்து மஸ்கிட்டோ நெட், அதாவது அந்த கெமிக்கல்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ண மஸ்கிட்டோ நெட்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிருக்க ஸ்கீம். இது தவிர எக்ஸ்பெரிமெண்டலா இப்போ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் டெங்கு ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா, உல்பேசியா அல்பன்டீஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு, அந்த பாக்டீரியா வந்து கொசுக்கள் பிரீட் ஆகிற இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாக்டீரியா வந்து கொசுக்களுக்குள்ள போயிடும். ஸோ ஒன்ஸ் அந்த பாக்டீரியா கொசுக்களுக்குள்ள போயிடுச்சுன்னா டெங்கு வைரஸ்லாம் அந்த கொசுக்களுக்குள்ள போக முடியாது. இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ டெவலப்மெண்ட்ல இருக்கு. இது நம்ம ஊர்லயும் இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் ரீசெண்டா வந்துடும். டாக்டர், பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ஜுரமோ இல்லை அடிபட்டாலோ அது சரியாக போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ டெங்குவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு டெங்கு வந்திருக்கு அப்படின்னா வேற என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு டாக்டர்? பொதுவாகவே சர்க்கரை நோய் உடம்புல இருக்கு அப்படின்னா அதில் வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாலும் சீக்கிரம் வரதுக்கான சான்ஸ் அதிகம். இன்னொன்று என்னன்னா, டெங்கு வந்து யூஸ்வலாகவே எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது குழந்தைகளுக்கும் மற்றும் வயசானவங்களுக்கும் வந்தால் ரொம்ப சிவியராக வரும்.
ஸோ ஆப்வியஸ்லி சர்க்கரை வியாதியும் எல்டர்லி பீப்புளுக்கு அதாவது வயசானவங்க நிறைய இருக்கும்னால காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக ஏற்படும். அதாவது சர்க்கரை நோயால் டெங்குவோட தன்மை ரொம்ப வீரியமாக இருக்கும். இன்னொன்று எப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல வந்துச்சு அப்படின்னா நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவலில் சர்க்கரை அளவு யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் வந்து மாத்திரை போட்டு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. பட் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த சர்க்கரையோட அளவும் ரொம்ப அதிகமாகும். ஸோ சர்க்கரையோட அளவு வரப்போ அதிகமாகிறப்ப என்ன ஆகும்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது பேஷண்ட்டு டெங்குவும் இருக்கும் கூடவே செகண்டரி இன்னொரு இன்ஃபெக்ஷன், ஒரு யூரின் போடுறதுல ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு நுரையீரல் இன்ஃபெக்ஷனோ இருதய இன்ஃபெக்ஷனோ ஏற்படுறதுக்கான சான்ஸ் அதிகமாகும். ஸோ டெங்கு வந்து இட்ஸ் பையன் ஸ்பாட் மாதிரி தான். ஒன்று அதனால டெங்குவோட வீரியம் அதிகமாகலாம், இல்லை டெங்குனால உடம்புல சர்க்கரையோட லெவல் அதிகமாகி இன்னொரு இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் அதிகம். டாக்டர், இப்போ பொதுவாக இந்த டெங்கு காய்ச்சல் இப்போ பரவிக்கிட்டு இருக்க இந்த டைமில் மக்களுக்கு அறிவுரை அப்படின்னா நீங்கள் என்ன அறிவுரை கொடுப்பீங்க? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பேஷண்ட் என்கிட்ட நெஞ்சு வலின்னு வராங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு இசிஜி எடுத்து பார்ப்போம். எதுக்கு அப்படின்னா நெஞ்சு வலி பல காரணங்களும் வரக்கூடியது தான், வயிறு வலினால நெஞ்சு வலி மாதிரி தெரியலாம், இல்லை வந்து மசில் கிராம்ப்ஸ்னால நெஞ்சு வலி மாதிரி இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து உயிர் மயக்கும் தன்மை இல்லாது, ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா உயிர் மயக்கும் தன்மை கொண்டது. ஸோ வந்து எது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காம்ப்ளிகேஷனோ அது மூலம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ டெங்கு பரவக்கூடிய இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா அது முதல்ல டெங்குவா இல்லையான்னு சொல்லிட்டு ரத்த பரிசோதனை மூலமாகவோ இல்லை மருத்துவரை அணுகியோ முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. டெங்கு இல்லை மற்ற ஃபீவர் அப்படின்னா அதுக்கான மாத்திரைகளை உட்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும். பட் டெங்கு அப்படியா ஏற்ற பட்சத்தில் அது உயிர் மாய்க்கும் தன்மை கொண்டதுனால கரெக்டான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம உயிரை பாதுகாத்துக்க முடியும். டாக்டர், அதே மாதிரி பெரியவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கும் அவங்களோட ரிகவரிக்கும், சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கும் அவங்களோட ரிகவரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் டாக்டர்? டெங்கு காய்ச்சலானது பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஏஜ் குரூப்ல வரப்போ வந்து ரொம்ப சிவியராக வரும், காம்ப்ளிகேஷன்ஸ் மாறலாம். அதாவது நான் உங்களுக்கு முன்னாடி டெங்குவோட காம்ப்ளிகேஷன் ரெண்டு சொல்லியிருந்தேன், ஒன்று ரத்த அளவு பிபி அளவு குறையிறது, இன்னொன்று உடம்புல ரத்த கசிவு ஏற்படுறது. இந்த ரெண்டு காம்ப்ளிகேஷனுமே ரெண்டு ஏஜ்லையுமே ஏற்படக்கூடியது தான். பட் என்னன்னா குழந்தைகளுக்கு வரும்போது வந்து ரத்த கசிவு, அதாவது ரத்தம் வாந்தி எடுக்கிறதோ இல்லை வந்து இரும்பும் போது ரத்தம் வர்றதோ வயிற்றுக்குள்ள ரத்த கசிவு ஏற்படுறதுக்கோ சான்ஸ் ரொம்ப அதிகம். பெரியவர்கள் வயசானவங்க வரும்போது வந்து பிபி குறைஞ்சு அதனால ரத்த ஓட்டம் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் நம்ம சொல்றது எல்லாமே காம்ப்ளிகேஷன், அதாவது ரொம்ப சிவியர் டெங்குல வருது. மைல்டு டெங்கு மாதிரி வருது அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதே குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் இல்னஸ் தான், 5-7 days பேஷண்ட் ரெக்கவர் ஆயிடுவாங்க. எல்லாமே ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனோட வீரியத்தையும் அளவையும் பொறுத்தது. இந்த லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னு இந்த டெங்கு சொல்லும் போது குழந்தைகளுக்கும் இந்த லைஃப் த்ரெட்டனிங் அப்படிங்கிறதுக்கான அபாயம் இருக்கா டெங்குல? குழந்தைகளுக்கு வந்து பெரியவர்களோட லைஃப் த்ரெட்டனிங் சான்ஸ் ரொம்ப அதிகம். அதாவது குறிப்பிட்ட ஏஜ் குரூப்னு சொன்னா 5-15 years 5 வயசுலேருந்து 15 வயசுல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மிடில்மேன் ஒரு 20-50 வயசு இருக்கிறவங்களோட சான்ஸ் ஆஃப் டெத், அதாவது இறக்கும் தன்மை ரொம்ப அதிகம் டெங்குவில். என்ன காரணங்கள்னா ரத்த குறைவு பிபி குறையிறதுனாலையும் ரத்த கசி ஏற்படுறதுனால தான். ஸோ வந்து சான்ஸ் ஆஃப் மார்டாலிட்டி இறக்கும் தன்மை குழந்தைகளுக்கு மிக அதிகம். இவ்வளவு நேரம் இணைப்புல வந்து எங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. காவேரி மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.